In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராக போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்த தேர்தலால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் இரண்டு மாநிலங்களில் ஒன்றான ராஜஸ்தானில் காங்கிரசுக்குள்ளேயே பெரும் பூகம்பம் வடித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அக்கட்சியின் தற்காலிக தலைவராக சோனியா காந்தி செயல்பட்டு வருகிறார். தற்காலிக பதவியாண்டுகள் பல கடந்துவிட்டதாலும் கட்சியை சீரமைத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் தேர்தல் நெருங்குவதாலும் மடித்து பரணியில் போடப்பட்ட உட்கட்சி தேர்தலை தூசு தட்டி எடுத்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த செப்டம்பர் 22 வெளியான நிலையில் அக்டோபர் 17 தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல்தான் ராஜஸ்தான் அரசியலுக்குள் பூகம்பத்தை கிளப்ப இருக்கிறது. ராஜஸ்தானில் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் காங்கிரசின் முதல்வராக அசோக் கெலாட் இருந்து வருகிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் குறிவைத்ததுதான் இவ்வளவு பிரச்சினைக்கும் காரணம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் போட்டிக்கு சசி தரூர் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த போட்டியில் அசோக் கெலாட்டும் குதித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் புதிய விதிகளின்படி அசோக் கெலாட் ஒன்று ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும். இதனால் அசோக் கெலாட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பது வேறு யாரும் அல்ல, அவரது ஆதரவாளர்கள்தான். 2018 ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த போது சச்சின் பைலட் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அரசியலில் அனுபவம் மிக்கவரான அசோக் கெலாட்டை முதலமைச்சராக்கியது காங்கிரஸ் தலைமை. தோல்விக்கு பின் ஒதுங்கி இருந்த கெலாட்டை முதலமைச்சராக்கியதில் கடுப்பில் இருந்தனர் சச்சின் பைலட் ஆதரவாளர்கள். 2020 சச்சின் பைலட் நேரடியாகவே கெலாட்டுக்கு எதிராக களமிறங்க சச்சினின் 18 ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு எதிராக தனது அதிகாரத்தை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்தார். அப்போது நிலைமையை சமாளிக்க சச்சின் பைலட்டை துணை முதலமைச்சராக்கியது காங்கிரஸ். 2020 கெலாட்டை காப்பாற்றிய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கலந்தாலோசிக்காமல் சிலரிடம் மட்டும் கேட்டுவிட்டு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட கிளம்ப இருக்கிறார் அசோக் கெலாட். இந்த ஆத்திரத்தில் தங்களது ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஜோஷியிடம் வழங்கியிருக்கிறார்கள் கெலாட் ஆதரவு எம்எல்ஏக்கள். 10 முதல் 15 எம்எல்ஏக்களை கேட்டுவிட்டு இந்த முடிவை கெலாட் எடுத்திருக்கிறார். கட்சி தலைமையும் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை. அசோக் கெலாட்டை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க சதி நடக்கிறது. அதனால் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜினாமா கடிதத்தின் மீது இன்னும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போட்டியிட போவதில்லை என்ற முடிவை எடுத்த பிறகு அக்கட்சியின் தலைவராக காந்தி குடும்பம் அல்லாத மற்றொருவர்தான் தலைவராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் கெலாட்டுக்குத்தான் அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் பதவியையும் விட்டுக் கொடுக்க கெலாட் தயாராக இல்லை. அப்படி விட்டுக் கொடுப்பதாக இருந்தால் முதலமைச்சர் பதவியை அவரது ஆதரவாளரான சபாநாயகர் டாக்டர் சிபி ஜோஷியிடம் கொடுக்க வலியுறுத்துகிறாராம். ஆனால் விட்டதை பிடிக்கும் முனைப்பில் சச்சின் பைலட்டும் தீவிரம் காட்டி வருகிறார். ராகுல் காந்தியின் பார்வை சச்சின் பைலட் மீது இருப்பதால் இந்த கோதாவில் சச்சின் பைலட் துணிந்து இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சச்சின் பைலட்டை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள கெலாட் ஆதரவாளர்கள் தயாராக இல்லை. ஒன்று, முதலமைச்சராக இருங்கள் அல்லது தலைமை பொறுப்புக்கு போட்டியிடுவதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று அக்கட்சியினர் கெலாட்டிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் காங்கிரசின் மூத்த தலைவர் அஜய் மக்கேன் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் அசோக் கெலாட்டை சந்தித்துவிட்டு அந்த சந்திப்பு பற்றி தற்போதைய தலைவர் சோனியா காந்தியிடம் ராஜஸ்தானில் நிலவும் நிலவரம் பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கிடையே அசோக் கெலாட் பேசிய பேச்சுகள் காங்கிரஸ் தலைமையையே வெறுப்பேற்றி இருக்கிறது. கெலாட்டுக்கு ஆதரவாக இருந்த சோனியாவே தற்போது அவர் மீது வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. கே சி வேணுகோபால் எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த கோரி கெலாட்டிடம் பேசிய போது அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள், நான் சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள், எதுவும் என் கைகளில் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த பேச்சுதான் தலைமையை அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் பேசவில்லை என்பதையும் மறுத்திருக்கிறார் வேணுகோபால். செப்டம்பர் 30 வரை நிலைமை இப்படித்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு காங்கிரஸ் மேலிடம் இந்த விவகாரத்தில் முக்கிய முடிவு எதையாவது எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் தலைமை பொறுப்புக்கு அசோக் கெலாட் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது என்பதாகவே தெரிகிறது என்று தெரிவிக்கிறார்கள் அரசியல்
நோக்கர்கள். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்த பாஜகவும் தன் பங்கிற்கு காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது. ராஜஸ்தானின் நிலைமை குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அசோக் கெலாட், ஏன் இப்படி நாடகம் ஆடுகிறீர்கள்? உங்களுடைய அமைச்சரவையே ராஜினாமா செய்த பின்பு நீங்கள் ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள்? நீங்களும் பதவி விலகுங்கள் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ராஜேந்திர ரத்தோர் கூறியிருக்கிறார். இவ்விவகாரத்தை காங்கிரஸ் எப்படி கையாளப் போகிறது, பிரச்சினையை எப்படி தீர்க்கப் போகிறது என்று ராஜஸ்தானில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல இந்திய அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. நாட்டை காப்பாற்ற கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ராகுல் காந்தி பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸை காப்பாற்ற எங்கிருந்து எங்கு பாத யாத்திரை நடத்த வேண்டுமோ என்று அக்கட்சியினர் முணுமுணுக்க தொடங்கியிருக்கிறார்கள். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankaraya's Academy. Admission open for 2022.